நமஸ்தே இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு மத்தியமா நியூ சிலபஸ் ஹிந்தி பிரச்சார் வாகினி டூ புக்கில் பாக் டூ கத்திய இந்த கத்திய பார்ட்ல செகண்ட் கத்திய அதாவது செகண்ட் லெசன் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த செகண்ட் லெசனுக்கான சாராங்ஸையும் பிக் கொஸ்டின் அதாவது ஃபைவ் மார்க் கொஸ்டினையும் நம்ம பார்க்க போறோம் இந்த லெசனுக்கான ஒன் வேர்ட்ஸ் டூ மார்க் கொஷின்ஸ் நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க மறக்காம பாத்துக்கோங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம லெசன் உள்ள போலாம் இப்போ நாம இந்த லெசனுக்கான சாராங்ச பாப்போம் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல டென் மார்க்குக்கு கேட்பாங்க சரிங்களா இந்த எஸ்ஏவுக்கு உங்களுக்கு பத்து மார்க் ஈஸியாக தான் இருக்கும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது இப்ப நாம பார்ப்போம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தென்னிந்தியாவின் சபா இப்ப நாம ஹிந்தி படிக்கிறோம் இந்த புக்கில் படிக்கிறோம் இல்லையா பிராத்மிக்லேருந்து இருந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இந்த எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது ஹிந்தி பிரச்சார் சபால வருது இந்த ஹிந்தி பிரச்சார் சபா எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இந்த இசைல நம்ம பார்க்க போறோம் அந்த சபாவை பத்தி தான் இந்த இசைல கொடுத்திருக்காங்க சரிங்களா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்வக்கி சங்தாக அதாவது தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபா ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட அதாவது ராஷ்ட்ரிய அப்படின்னா தேசிய தேசிய மயமாக்கப்பட்ட மகத்வக்கி சங்தாக இது ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் சஸ்தா அப்படின்னாக்க ஆர்கனைசேஷன் நிறுவனம் சரிங்களா இஷ்கி இ தக்ஷின் கே சாரோங் பிராந்தோங் இதனுடைய நிறுவனங்கள் அதாவது கிளைகள் ஷாகாயேங்கு ஷாகா அப்படின்னாக்க பிரான்ச் ஷாகாயேங் அப்படின்னா பிரான்சஸ் புளூரல் இதனுடைய பிரான்சஸ் தென்னிந்தியாவினுடைய சாரோங் சார் அப்படின்னா நான்கு நான்கு மாநிலங்களில் பிராந்த் அப்படின்னா மாநிலம் அப்படின்னா மாநிலங்களில் அதாவது ஆந்திர வ தெலங்கானா ஆந்திரா அல்லது தெலுங்கானா கர்நாடக் கேரல் அவர் தமிழ்நாடுமே இந்த நான்கு ஸ்டேட்ஸ்லயுமே இதனுடைய பிரான்சஸ் இருக்கின்றன இன் ஷாக்காவோங்கா பிரதான் காரியாலை சென்னைமே ஸ்தித்து இதனுடைய ஹெட் ஆபீஸ் இந்த நிறுவனங்களுடைய பிரதான் அப்படினாக்க ஹெட் அதாவது முதன்மை முதன்மையான ஆபீசர் காரியாலை அப்படின்னாக்க ஆபீஸ் முதன்மையான அதாவது ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்கிறது காந்திஜினே இஸ் சங்தா கி ஸ்தாபனா சன் நைன்டீன் எயிட்டீன் காந்திஜி தான் இந்த சங்ஸ்தா அதாவது இந்த நிறுவனத்தை எப்ப ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சிருக்காரு நிறுவியுள்ளார் வே ஆஜீவன் இஸ் கே அவர் வாழ்க்கை முழுவதும் ஆஜீவன் அப்படின்னா லைஃப் லாங் வாழ்க்கை முழுவதும் இந்த சங்தா இந்த நிறுவ நிறுவனத்தினுடைய மெம்பர் உறுப்பினராக இருந்துள்ளார் அத்தியக்ஷ அப்படின்னாக்க உறுப்பினர் பாரதிய பாஷாவோங்கே மாத்தியம் சே ஹிந்தி சிகானே கேலியே ஷபானே கையி புஸ்தகா பிரகாஷன் கியா பாரதிய பாஷாவோங்கே இந்திய மொழிகளுடைய அதாவது மொழிகளுடைய பாஷா அப்படின்னா மொழி பாஷாவோங்கே இந்திய மொழிகளுடைய மாத்தியம் சே அதாவது மீடியம் நம்ம நம்முடைய டேங்க் நம்முடைய மதர் டேங்க் மூலமாகவே நம்முடைய தாய்மொழி மூலமாகவே கற்றுக்கொள்வதற்காக

மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயுமே கொடுத்துருப்பாங்க அப்படி அவங்கவுங்களுடைய ஓன் லாங்குவேஜ் மூலமாவே நம்ம ஹிந்திய கத்துக்கிறதுக்கு ஈஸியா பல புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க சபா துவாரா பாருங்க துவாரா த போட்டு கீழ வ அந்த வ அதாவது இவ்வு அப்ப இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா துவாரா அப்படின்னு படிக்கணும் சபா துவாரா சபாவின் மூலமாக வழியாக ஹர் ஷால் ஒவ்வொரு ஆண்டும் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு ஷால் அப்படின்னா ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டும்யா ஹிந்தி பாஷா கே குஷல் பிரச்சாரக் நிக்கல் ஹசாரோங் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கல ஹசார் அப்படின்னா ஆயிரம் சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை நம்பர்ஸ் ஹிந்தி பாஷா கே ஹிந்தி மொழியினுடைய குஷல் பிரச்சாரக் அதாவது பிரச்சாரக்குகள் இப்ப நம்ம ஹிந்தி ட்ரைனர்ஸ் நிறைய பேரு உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் தக்ஷின் கி சாரோங் பிராந்தியா ஏங் பிரகாஷித் கர் ரஹிஹே தென்னிந்தியாவினுடைய நான்கு மாநிலங்களின் இந்த நிறுவனங்கள் அதாவது இந்த பிரான்சஸ் இந்த பிராஞ்சஸ் என்ன பண்றாங்க ஹிந்தி கே பத்திரிகா ஏங் ஹிந்தி பத்திரிகைகளும் கூட பப்ளிஷ் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கேந்திர சபாசே அதாவது முக்கியமான அதாவது அந்த என்ன சொல்றது ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏ தக்ஷின் பாரத் பிரகாஷித் ஹோ ரஹிஹே அதாவது ஹெட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற பத்திரிகையும் மேகசின்ஸ் இந்த மாதிரி புத்தகங்கள் பத்திரிக்கைகள் இதனுடைய பேர் தான் ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் ஏ தக்ஷின் பாரத் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் பப்ளிஷ் செய்து கொண்டு இருக்கிறார்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்கே துவாரா ஆம் ஜன்தா லாபாவிந்த் ஹோத்திஹ இதன் மூலமாக பொதுமக்கள் ஆம் ஜன்தா அப்படின்னாக்க பொதுமக்கள் லாபம் அடைந்து வருகிறார்கள் லாபாவிந்த் அப்படின்னாக்க பயன் அடைகிறார்கள் காந்திஜி கே ரச்சனாத்மக் காரியக்கிரமோங்குமே ஹிந்திக்கா பிரச்சார் பி ஏக்கு காந்திஜின்னுடைய முக்கியமான காரியங்கள்ல அதாவது அவர் நிறைய நம்மளுக்கு செஞ்சிருக்காரு இல்லையா அவர் செய்துள்ள முக்கியமான ஆஹ் இந்த ஹிந்தி பிரச்சாரமும் ஒன்று அதாவது அவரு ஹிந்தி மொழியை இந்தியர்கள் அனைவருமே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதா அவருடைய ஒரு ஒரு கனவாக கூட இருந்தது இல்லையா அவர் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அதுல இதுவும் ஒன்று உன்கே சப்னோங்கோ சபா சாகார் ஆ சாஹார் அவருடைய கனவுகளை சபா நிறைவேற்றிக்கொண்டே வருகிறது சரிங்களா இவ்ளோதான் இந்த சாராங்ஸ் இப்ப இதுக்கான பிக் கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஃபைவ் அந்த எஸ் என்ன இருந்ததோ அதே தான் கொஸ்டின்ஸ்லயும் இருக்கு சரிங்களா இப்ப பாப்போம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கே பார்த்து வாக்கிய தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை பத்தி ஐந்து வாக்கியங்கள்ல எழுதுங்க தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசார் சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்வக்கு சங்தாக அதேதான் தென்னிந்திய ஹிந்தி பிரசார் சபா ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இஸ்கி சாகா ஏங் தக்ஷின் கே சாரோங் பிராந்தோங் இதனுடைய இதனுடைய கிளைகள் தென்னிந்தியாவினுடைய நான்கு மாநிலங்களிலுமே இருக்கின்றன இன் சாகாங்கா பிரதான் காரியாலை சென்னைமே ஸ்தித்து ஹே இதனுடைய இந்த கிளைகளினுடைய முக்கியமான அதாவது ஹெட் ஆபீஸ் பிரதான் முதன்மையான அலுவலகம் காரியாலை அப்படின்னா ஆபீஸ் சென்னையில் இருக்கிறது அமைக்கப்பட்டுள்ளது चेन्नई में கி ஸ்தாபனா இந்த அமைப்ப இந்த நிறுவனத்தை எப்பொழுது நிறுவி நிறுவியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சென்னைல நிறுவியிருக்கிறார் இந்த நிறுவனம் காந்திஜியினுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டே வருகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கி பத்திர பத்திரிக்காவோங்க தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபாவிலப்பட்டுள்ள அதாவது படைக்கப்பட்டுள்ள பத்திரிகைகள் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த பத்திரிகைகளை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு டெபினேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராந்திய் ஹிந்தி கே சாத் அப்னி பிராந்திய பாஷா பத்திர கர்தி ஏங் பிரகாஷித் கர்திஹே அதாவது தென்னிந்தியாவினுடைய நான்கு மாநிலங்களிலுமே ஷாக்கா ஹிந்தி கே அதாவது நிறுவனங்கள் அதாவது கிளைகள்ல தங்களுடைய தாய்மொழியின் மூலமாகவே அதாவது அப்னி அப்பனி பிராந்திய பாஷா தங்களுடைய தாய்மொழிகள்ல பத்திர பத்திரிக்கா ஏங் அதாவது பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் மேகசீன்ஸ் எல்லாமே பப்ளிஷ் செய்து கொண்டே இருக்கிறார்கள் படைக்கு படைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆந்திர சாகாசே ஸ்திரவந்தி அதாவது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இதனுடைய பேர் இருக்குனாக்க ஸ்ரவந்தி அப்படிங்கிற பேர்லயும் கர்நாடக் சாகாசே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் பாரத் வாணி அப்படிங்கிற பெயர்லயும் கேரல் சாகாசே கேரளால இருக்கக்கூடிய பிரான்சஸ்ல கேரல் பாரதி அப்படிங்கிற பெயர்லையும் மற்றும் தமிழ்நாடு சே அவர் தமிழ்நாடு சே ஹிந்தி பத்திரிகா அப்படிங்கிற பெயர்லையும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன கேந்திர சபாசே ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் தக்ஷின் பாரத் பத் பிரகாஷித்து ஹோ ரஹிஹே அதாவது என்னுடைய முக்கியமான ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற பெயர்லையும் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற பெயர்லயும் பத்திரிகைகள் வந்து கொண்டு இருக்கின்றன ஆம் ஜன்தா அவர் பிரச்சாரக் லாபாவின் துத்தேஹே இந்த பத்திரிகைகள் மூலமாக பொதுமக்களும் பிரச்சாரக் அதாவது ஹிந்தி ட்ரைனர்ஸ் ஹிந்தி படிச்சு நிறைய பேர் புதுசு புதுசா வெளிவந்து அவங்க இன்னும் ஒரு பத்து பேருக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சாரக்குகள் பயனடைந்து வருகிறார்கள் இது எல்லாமே நம்ம எஸ்ஏல ல படிச்சது தான் அதனால உங்களுக்கு பிக் கொஸ்டின்லையும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இது எஸ்ஏ சாராங்ஸ் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பிக் கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்யவாத்